ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான பீஃப் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அரை கிலோ பீஃப் எடுத்து சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு குக்கரில் சேர்க்கலாம். கூடவே ஒரு 8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஃபை வேக விடும்போது பீஃபும் தண்ணியை வெளிவிடும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குக்கரை மூடி மிதமானதில் ஒரு 7-8 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பீஃப் மசாலா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பீஃபை நல்லாவே சாஃப்டாக வேக வச்சு எடுக்கணும். இப்போ பீஃப் நல்லாவே குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சுடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் இந்த எண்ணெயில் சேர்க்கலாம். சேர்த்து இந்த தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம வேக வச்சு எடுத்திருந்த பீஃபையும் சேர்க்கலாம். சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த மசாலாவோட சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிக்குது. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. கடைசியாக இதில் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு தட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான பீஃப் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாசமாக இங்கே சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.